சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இரண்டு சிறப்பு மருத்துவர்கள் அப்பலோ மருத்துவமனையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் முதலில் மருத்துவ பணிக்காக உலக அளவில் பல்வேறு அங்கீகாரங்களையும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் வென்றவர் உலக புகழ்பெற்ற மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்டான்லி மருத்துவமனையின் வயிறு குடல் சிகிச்சை பிரிவை தோற்றுவித்தவர் வேர்ல்டு கேஸ்ட்ரோஎண்டாலஜி ஆர்கனைசேஷன் ஃபவுண்டேஷனுடைய இயக்குநராக பணிபுரிந்தவர் இந்தியன் சொசைட்டி ஆஃப் கேஸ்ட்ரோஎண்டாலஜியினுடைய முன்னாள் தலைவர் மற்றும் சென்னை அப்பலோ மருத்துவமனையின் மூத்த மருத்துவ ஆலோசகர் பத்மஸ்ரீ டாக்டர் பழனிசாமி அவர்கள் வணக்கம் டாக்டர் மற்றும் நம்மோடு இணைகிறார் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வேங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் டாக்டர் ஒரு வியாதி அது தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில பகுதிகள் அதில் கவனிக்கப்படாமல் விட்டுரும் அது என்னென்னா இதெல்லாம் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பார்வை இருக்கும் இந்த கொரோனா தொற்று அப்படின்னு வரும்பொழுது முதல்ல வந்த சிம்டம்ஸ் இந்த சிம்டத்தை மீறி பாதிக்கப்பட்டது நுரையீரல் பகுதிகள் அப்படின்னு நிறையா விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் குடலியல் துறையோ குடல் தொடர்பான விஷயங்களோ நிறைய பேசப்படலை எல்லாரும் நம்பினாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஆனால் இதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பின்னாளில் உங்களை போன்ற தலை சிறந்த மருத்துவர்கள் வெளியில் கொண்டு வந்தாங்க என்னுடைய கேள்வி எங்கே வருது அப்படின்னா வீட்டில் ஓய்வில் இருக்கிறவங்க கொரோனா பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படும்னு பயப்படுறவங்க ஸ்ட்ரெஸ்ஸு இப்படி பலவேறு விஷயங்களை உள்ளடக்கியது குடலியல் துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே புள்ளி வச்சாலும் இங்கே வந்து முடியும் அது அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய அனுபவம் உங்களுடைய பதில்களும் எங்களுக்கு இன்றைக்கி நிறைய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கொரோனா நேரத்தில் குடலியல் துறையில் குடல் சார்ந்த ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் என்ன நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அதாவது இப்போ நீங்கள் குடல் சார்ந்த ப்ராப்ளம் கொரோனா நாள் வர்றது இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் வருது இப்போ சாதாரணம் எடுத்துட்டீங்கன்னா வாந்தி வருதுன்னு சொல்லுவாங்க பசி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட் சாப்பாடு டேஸ்ட்டே தெரியல அப்படிம்பாங்க அது இல்லாத வயிறு வலி வயிறு உபூசம் இதெல்லாம் காமனாக வருது பட் மோஸ்ட் காமனாக வருது என்னங்க டைரியா பேதியாகும் சம்டைம்ஸ் வேறு ஒன்றும் சிம்டம் இல்லாதையே வெறும் பேதி மாத்திரமே ஐசோலேட்டடாக கேன் பி அ ப்ரைமரி சிம்டம் வேறு ஒன்றும் இருக்காது வேறு எங்களுக்கு முதல்ல சொல்லுவாங்க எல்லாம் சளி வரும் இருமல் வரும் காய்ச்சல் வரும் ஒன்றும் இல்லாத வெறும் பேரியாவுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லாத மற்ற உறுப்புகள் அதாவது ஜீர்ண உறுப்புகளில் லிவர் பாதிப்பு வருது லிவரில் வந்து லிவருடைய என்ஜைம்ஸ் இல்லை பிளட் என்ஜைம்ஸ் கொடுத்து அந்த அக்யூட் ஹெப்படைட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அக்யூட் ஹெப்படைட்டஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது டாக்டர் முதல்ல வரையறுக்கப்பட்ட அதாவது உலக சுகாதார அமைப்பு ஒரு வரையறை கொடுத்துச்சு அதில் முதல்ல அறிவிக்கப்பட்டதுங்கிறது மூன்று விஷயங்கள் வெளியில் வந்து இந்த மூன்றும் கொரோனாவுக்கான முதன்மை அறிகுறிகள்னு சொன்னாங்க அந்த முதன்மை அறிகுறிகள் அப்படிங்கிறதுக்குள்ளே இது இல்லை அதன் பிறகு இரண்டாவதாக இந்த அறிகுறி இந்த அறிகுறின் சேர்க்கப்பட்ட அறிகுறிகள் கூட இந்த டைரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிதாக பார்க்கப்படலையே டாக்டர் டைரியாங்கிறது முதல்ல இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ரெ ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பாட்டுருந்தாங்க அதே மாதிரி இந்த கொரோனா பேஷண்ட் நம்ம வந்து ட்ரீட் பண்ணும்போது இந்த டைரியா வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொரோனா இருக்கிறவங்களுக்கு வந்தது ஸோ அந்த ஃபர்தராக அந்த மாதிரி ஸ்டடி பண்ணிட்டுருக்கும்போது சில பேர் எமர்ஜென்சிக்கு வந்து டைரியான்னு வர்றாங்க அந்த பேஷண்ட் வந்து யூஷுவலாக டைரியானை வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஏதாவது பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்குன்னு நினச்சிட்டு ஆன்டிபயாட்டிக் கொடுப்போம் பட் அந்த மாதிரி கேஸுகளை பார்க்கும்போது சில கேஸில் வந்து இந்த கொரோனா பிக்கப் பண்ணுது அந்த 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 மாதிரி பா பா ஸ்டடி பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து இந்த டைரியாவோட வர்றாங்க நான் சொன்ன மாதிரி வெறும் டைரியா வேறு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ஆல்சோஸ் பாசிபிள் வித் கொரோனா இன்ஃபெக்ஷன் டாக்டர் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி டாக்டர் அதாவது இந்த கொரோனாவில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சதவீதம் இல்லையா அது குறைச்சல் சொல்ல முடியாது உங்களை போன்ற இந்த உடல் துறை சாராத மருத்துவர்கள் இப்படி ஒரு விஷயம் இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் வந்துட்டு இருக்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா நீங்கள் இல்லை அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ண மாதிரி பெரும்பாலும் வந்து நுரையீரல் பாதிப்புன்றது தான் ஒரு மக்களுடைய இது இதுதான் இன்னும் இரும்பல் சளி அப்படி தான் ஒன்று இப்போ இந்த குடலில் ஏன் பாதிக்குது இந்த வைரஸ் அதுக்கு தெர் இஸ் அ டெர்மினாலஜி கால் ஜிஐ ட்ராஃபிசம் அதாவது அந்த குடலுடைய செல்ஸுக்கு அது ஒரு அஃபினிட்டி இருக்குது அதான் இன்ஃபேக்ட் நான் சாரை போகிறது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி அந்த குடல் சம்பந்தமாக இந்த வைரஸ் ஏன் தாக்குது அப்படின்றது அவருடைய கருத்து என்னன்றதை கேட்க விரும்புகிறேன் இந்த வைரஸுக்கு வந்து இந்த செல்லுடைய அஃபினிட்டி இருக்குது ஸோ சாதாரணமாக இருந்தால் நுரையீரலில் வந்து தாக்கும் நுரையீரலில் தாக்குனா அது அவங்களுக்கு இந்த பட் இதில் ஈவன் குடல் சார்ந்த குடல் பகுதியில் கூட இந்த செல் இருக்கிறதுனால இந்த கொரோனா பாதிப்பு வருது ஸோ அது பாதிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர உண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஜென்ரலாக வந்து நம்ம உணவு பையில் அமிலம் ஆசிட் இருக்கும் அது பார்த்திங்கன்னா பல விதமான பாக்டீரியா வைரஸை டிஸ்ட்ராய் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது சார்கிட்ட நான் என்ன முக்கியமாக கேட்குறேன்னு விரும்புகிறேன்னா இந்த ஆசிட் இருந்தும் இதை மீறி எப்படி வந்து அது உணவு பையை தாண்டி போய் சிறுகூடலை பாதிக்கிறதுன்றது பெரும்பாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஆசிட் இருக்குது அப்படிங்கிறதான் ஏற்பட்ட அதை மீறி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா இது அப்படிங்கிறதான் கேள்வி இல்லையா டாக்டர் நம்ம வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லோரும் கேர்ஃபுல்லாக சாப்பிட்றது இல்லை வெளியெல்லாம் நீங்கள் சாதாரண ஜனங்கள் பார்க்கும்போது பல வெளியே இந்த தள்ளு எல்லாம் சாப்பிட்றாங்க அவங்களெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் அந்த மாதிரி சில கிருமிகள் இதெல்லாம் வந்து அழிக்கத்தவருடைய சக்தி வந்து கேஸ் அமிழத்துக்கு உண்டு அதாவது கேஸ்ட்ரிக் ஆசிடுக்கு உண்டு பட் இந்த கொரோனா டைமில் சில காரணங்களால அந்த அழிக்கக்கூடிய சி சக்தி குறைவாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எப்போ எப்போ வரும்னா சில ஏஜ் அதாவது ஏஜ் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டமக்குடைய லைனிங் அட்ரோஃபின்னு சொல்லுவோம் அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் இன்னொரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அதாவது இந்த ஹச் பாய்லரி ஹெலிகோபாக்ட் பாயிலரின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து சாதாரணமாக நிறைய பேருக்கு வருது அது நாளடைவில் வந்து இருக்கும்போது கேஸ்ட்ரிக் அட்ரோஃபி ஆசிட் லெவல் குறையும் அவங்களுக்கு இந்த பாதிப்பு வர்றதுக்கு உண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இந்த கொரோனா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மலத்தில் அந்த வைரஸ் ஆகலாம் ஸோ நான் சார்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறேன்னா அது என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அதாவது இப்போது சாதாரணமாக சொன்னேன் மலத்தில் வந்து இந்த வைரஸ் வந்து ஆகுது சில பேருக்கு வித்தவுட் வேறு ஒன்றும் சிம்டம் இல்லாதே வெறும் டைரியாக வரலான்னு சொன்னேன் இது இந்த மாதிரி வர்றதுக்கு இந்த வைரஸ் வந்து இந்த மலத்தில் வந்து நாள்பட இருக்கிறதுக்கு உண்டு ஈவன் நீங்கள் இந்த லங்ஸில் வந்து எல்லாம் கிளியர் ஆனால் கூட ஒரு பன்னெண்டு நாளுக்கு வரைக்கும் இந்த வைரஸ் வந்து மலத்தில் இருக்கிற வாய்ப்பு உண்டு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளஷ் பண்ணும்போது எரோசல்ல ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்புண்டு அதே மாதிரி அந்த அந்த மாதிரி நேரத்தில் அவங்க அந்த டாய்லெட் க்ளீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாய்லெட் அந்த டாப் லீடாக க்ளீன் பண்ணணும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ அந்த டாய்லெட் பேப்பர் இருக்கு இல்லைங்களா டாய்லெட் பேப்பர் கூட ஷேர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் இன்ஃபேக்ட் சார் சொன்ன அந்த எல்லா ப்ரிகாஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துக்கு மட்டும் இல்லை அந்த ஹேண்ட் ஹைஜீன் சானிடேஷன் பார்த்திங்கன்னு வச்சுங்க பல தரப்பட்ட அக்யூட் டயரியல் டிசீசஸ் அதுக்கும் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அது அதாவது இதில் ஒன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சொல்லுங்கள் இப்போது சமீபத்தில் இந்த கொரோனா ஜஸ்ட் பீனிங் பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் என்னென்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு டு டீச் தம் ஹேண்ட் ஹைஜீன் ஓ அண்ட் தி ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய லெவலில் நார்த் இந்தியாவில் பண்ணுறாரு அந்த இதில் வந்து இந்த ஸ்கூலில் கோத்துக்குடி ஸ்கூலில் இந்த பண்ணோம் அது நல்ல மாதிரி குழந்தைகள் நம்ம எஜுகேட் பண்ணால் அவங்க வந்து இன் டேர்ன் டெல் இன்ஃப்ளூன்ஸ் தி ஃபேமிலி அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவ நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடரும் சார்கிட்ட இன்னொரு கேள்வி நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா சரி பெரும்பாலும் என்ன பர்செப்ஷன் அதாவது உணவு பை உணவு குழாய் சம்மந்தமாக வியாதி இருந்தால் எண்டோஸ்கோபி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மழல் பெருகல் சம்மந்தமாக இருந்தால் குடல் அலர்ச்சின்றது பெரும்பாலும் சிறுகுடலை பாதிக்கிறது ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி லேட்டஸ்ட் இது என்ன பண்றோம் அப்படின்றது என்னுடைய கேள்வி அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சி தொடர்கிறது டாக்டர் டாக்டர் ஒரு இந்த குடல் தொடர்பான நோய்கள் அப்படின்னு வரும்பொழுது இரிட்டபிள் பவுல் சின்ிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்றை சொல்கிறாங்க இன்னொன்று அதற்கு மாறாக இன்னொன்று சொல்கிறாங்க இதுவும் இருக்குது அதுவும் இருக்குங்கிறாங்க இப்போ நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு குழப்பம் எப்போவுமே உண்டு இது என்னது ரெண்டு வார்த்தையில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பிரச்சனை வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறேன் இரிட்டபிள் பவுல் சின்ரோம் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி பவுல் இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ்ன்றது குடல் அலர்ச்சி சரி ரெண்டு வெவ்வேறு இன்ஃபேக்ட் சார் என்னுடைய சார் இருக்கு என்னன்னா இதை ரெண்டு கொஞ்சம் விவரிக்க முடியுமா இது என்ன அது என்னென்னு சொல்லுங்கள் டாக்டர் குடல் அலர்ச்சி என்னென்னு சொல்லுங்கள் அதாவதுங்க சாதாரணமாக வயிறு கொஞ்சம் ப்ராப்ளம்னா என்ன சொல்லுவாங்க இருக்டபுல் பவுலனுக்கு வந்து ஐபிஎஸ் ஓகே இரு பவுல் இருக்குன்னு சொல்லுவாங்க இரக்டபூர் பவுல்னால் அதில் வந்து காமனாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க வயிறின் வலி இருக்கலாம் வயிறு உபோஸாக இருக்கலாம் ஆர் கான்ஸ்டிபேஷன் ஆர் லூஸ் மோஷன் தீஸ் ஆர் தி காமன் பட் அவங்களுக்கு இது சிம்டம்ஸ் மாத்திரம் தான் இருக்கும் வேறஸ் அவங்களுக்கு சிஸ்டத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது புரியுதுங்களா தட் மே பி டியூ டு வேரியஸ் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸில் டென்ஷன் ஃபுட்டு இது மாதிரி வேரியஸ் ஸ்ட்ரிகர்ஸ்னால இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஐபிடிங்கிறது இன்ஃப்ளமேட்டரி பவர் டிசீஸ் அதில் வந்து ரெண்டு காம்பனெண்ட் இருக்குது ஒன்று வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னு சொல்கிறது அது வந்து பெருங்குடல் மாத்திரம் பாதிக்கும் பெருங்குடலில் இன்ஃப்ளமேஷன் புண்ணு வரும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னால் வேறு அதாவது மோஷனில் ப்ளட் போகும் மோஷனில் சளி மாதிரி போகும் இது வந்து லாங் டேர்ம் ப்ராப்ளம் லைஃப் லாங் ப்ராப்ளம் ஒன்ஸ் வந்ததுன்னா லைஃப் லாங் குணப்படுத்தவே குணப்படுத்தவே முடியாதா கமீன் கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் குணப்படுத்த ஒர்க் பண்ணுறது கஷ்டம் அதே மாதிரி இன்னொரு ப வந்து க்ரோன்ஸ் டிசீஸ் சொல்கிறது குரோன்ஸ் டிசீஸ்ங்கிறது இது குடலில் எந்த ப பகுதியை வேணாலும் பாதிக்கலாம் பட் காமனாக வந்து சிறு குடல் பாதிக்கும் சிறு உடலில் பொண்ணு வரும் இது வந்து வந்தால் ப்ராப்ளம் என்ன வரும்னா வயிறு வலி வரலாம் வயிறு பஸ்ஸும் வரலாம் சில நேரத்தில் நாள் பழம் இருந்தால் குடல் அடப்பு வரலாம் உடம்பு பசி இருக்காது உடம்பு எடை இலைக்கும் இது வந்து இந்த இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஏன் டாக்டர் யங்ஸ்டர்ஸ் மாற்றம் அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் இப்போ சம் பீப்புளா ப்ரோன் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நம்ம மாதிரி லைஃப் ஸ்டைல் அதாவது ஃபுட்டு ஜங்க் ஃபுட் ஸ்ட்ரெஸ் இப்போ நிறைய பேர் தூங்குறது இல்லை எல்லாம் கம்ப்யூட்டர் வச்சுருந்தேன் அது மாதிரி லேக் ஆஃப் ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபுட் தீஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இதனால் வந்து இட் கெட்ஸ் ட்ரிகர்ட் ஒன்ஸ் ட்ரிகர் ஆகிடுச்சதுன்னா தென் தே ஹாவ் டு பி ஆன் அ லாங் டேம் ட்ரீட்மெண்ட் ஆன் அ ரெகுலர் ஃபாலோ அப் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்போ டாக்டர் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறது அந்த இரிட்டபுள் பவுல் சின்ட்ரோம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு சிம்டம் மட்டுமாக தான் இருக்குது ஆனால் அது ஒரு அவசரமா குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதியோ மிகப்பெரிய பிரச்சனையோ அல்ல சார் சொன்ன மாதிரி பெரும்பாலும் இந்த அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவசியம் அல்ல ஒரு சார் சொன்னது முக்கியமான விஷயம் டேக் ஆஃப் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சமயம் அந்த மருந்துகளை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை கொரோனா வந்துருச்சு இது நான் எடுத்துக்கிட்டதுனால என்னோட இம்யூனிட்டி குறைஞ்சிரும் அப்படின்றது மருத்துவர் அட்வைஸ் இல்லாமல் நீங்க ட்ரக் மாடிஃபை பண்ணக்கூடாது அது முக்கியமான ஒன்று சார்கிட்ட இன்னொரு கேள்வி நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா ஆச்சு பெரும்பாலும் என்ன பர்செப்ஷன் அதாவது உணவு பை உணவு குழாய் சம்பந்தமாக வியாதி இருந்தால் எண்டோஸ்கோபி பண்ணி தெரிஞ்சுக்கணும் குடல் பெருகுடல் சம்பந்தமாக இருந்தால் கொலோனோஸ்கோபி பண்ணி தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கிரான்ஸ் டிசீஸ் அதாவது குடல் அலர்ச்சின்றது பெரும்பாலும் சிறுகொடலை பாதிக்கிறது ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி லேட்டஸ்ட் இது என்ன பண்ணுறோம் அப்படின்றது என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்காக ஒரு கேஸ் சினரியை சொல்ல விரும்புகிறேன் அதாவது இப்போ சமீபத்தில் கொரோனா ஆரம்பத்துக்கு பின்னாடி இதே என்னுடைய உன்னுடைய பேஷண்ட் அந்த குரோன்ஸ் டிசீஸ் உள்ள பேஷண்ட் இவர் வந்து இருபது வருஷமாக குரோன் டிசீஸ் இருக்குது டுவெண்ட்டி இயர்ஸாக ஓ மருந்து சாப்பிட்டுருக்காரு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி எனக்கு பேதி டாக்டர் என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டல்லாம் வர்றது பயமாக இருக்குது அப்படின்னாரு நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பேதியியாகுதுன்னா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பயப்பட்டு போய் இல்லை பிகாஸ் அது வந்து நீங்கள் பேதியை வாந்தி ரெண்டாகுது உங்களுக்கு மருந்து சா மாத்திரை வேலை செய்யாது ஹாஸ்பிட்டல் வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஹாஸ்பிட்டலாம் சேஃப் தான் எமர்ஜென்சி வந்துட்டு டைரியாலாம் அட்மிட் பண்ணி டைரியா கண்ட்ரோல் பண்ணியாச்சு ஒரு நாள் நல்லா இருந்தார் டிஸ்சார்ஜ் பண்ணாங்கும் போது திடீர்னு மோஷனாக நிறைய ப்ளட் போக ஆரம்பிச்சிச்சு உடனே அதுக்கு வேணுங்க எண்டோஸ்கோபி கோல்னோஸ்கோப்பி எல்லாம் பண்ணால் ரெண்டுலேயும் ஒன்றும் இல்லை இந்த சிடி ஸ்கேன் பண்ணணும் அதுலேயும் ஒன்றும் இல்லை தென் கேப்சூல் இண்டோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட் ஒன்று பண்ணோம் கேப்சூல் இண்டோஸ்கோப்பிங்கிறது லைக் கேமரா ஸ்மால் கேமரா அதை நம்ம வந்து இந்த வடிவத்தில் விழுங்குறது ஒரு சென்சர் மாட்டிடுவோம் அந்த கேமரா வந்து உங்களுக்கு இல்லை டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆசிட் மூவ்ஸ் அது அப்படியே ட்ரான்ஸ்மிட்டர் சிக்னல்ஸ் அது வந்து பி ரெக்கார்டட் ஸோ அந்த கேமரா கேப்சூல் எண்டஸ்கோப் பண்ணும்போது சிறு குடலில் நிறையா அல்சர்ஸ் தட் இஸ் த காஸ் ஃபார் த ப்ளீடிங் அவருக்கு ஆனால் பேசிக்லி அவர் வந்து குரோன்ஸ் டிசீஸ் உள்ளவர் அந்த டிசீஸ் ஃப்ளேராக ஆகிருக்கு இந்த சமயத்தில் ஓகே ஸோ உடனே அதுக்கு வேணுங்கிற மருந்துகள்லாம் கொஞ்சம் இன்ஜெக்டபுள் மருந்தெல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி நல்லா வந்து வீட்டுக்கு அமைச்சோம் அதனால் இந்த நேரத்தில் பயப்படக்கூடாது ஹாஸ்பிட்டலில் வந்தாலே பந்து ஆகணும் வேறு வழியில்லை ஹாஸ்பிட்டலெலாம் சேஃப் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா இருக்கார் சார் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துடுமோ வந்துருமோன்னு பயந்து ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கான மருந்துகளையோ அல்லது மருத்துவர்களை நாடுறது நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஒதுக்கிறோம் ஒதுக்கக்கூடாது எஸ் அது அதுதான் கொரோனா அப்படிங்கிறது வேறு ஒரு தனிப்பட்ட விஷயம் ரெண்டையும் குழப்பிக்காதீங்கன்னு சொல்லி விளையாடம் முக்கியமாக செல்ஃப் மெடிக்கேஷன் அதுவும் செய்யக்கூடாது மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனை பெற்று தான் மருந்துகளை எடுத்துக்க வேண்டியிருக்கும் சி இன்ஃபேக்ட் சார் சொல்லும்போது சொன்னாங்க குடல் அஃபெக்ட் ஆகிறது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து கணையம் அதாவது அக்யூட் பேங்க்ரடைட்டிஸ்ன்னு சொல்லி ஆகுது அதுவும் கொரோனா சா காலத்தில் பார்க்குறீங்களா கொரோனா காலத்தில் இப்போ இது வரைக்கும் அந்த அக்யூட் பேங்க்ரடைட்டிஸ் வந்து நம்ம பார்க்கல அந்த இப்போ தர ரிப்போர்ட்ஸ் பட் மேட் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும்போது இந்த சமயத்தில் நம்ம அந்த ஆங்கிளில் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இப்போது அதை வந்து யோசனை பண்ண மாட்டேன் நம்ம இன்ஃபேக்ட் பெரும்பென்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூட் பேங்க்ரடைட்டிஸ் காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இன்னொன்று பித்த பை பித்த நாடியில் இருக்கிற கல் பிலேரி ட்ராக் ஸ்டோன் டிசீஸ் அதான் சொல்லுவோம் பட் சில வைரஸஸ் கேன் ஆல்சோ அஃபெக்ட் பேங்க்ரியஸ் ஸோ அந்த ரூபத்தில் கொரோனாவும் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா முதல்ல அந்த கைட்லைன்ஸில் அதெல்லாம் வரலையேன்னு இப்போ போக போக பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவம் இம்ப்ரூவ் ஆக மேபி இந்த கொரோனா காலத்தில் அக்யூட் பேங்க்ரடைட்டிஸ் ஆல்சோ ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலான்றது ஒரு சாத்தியம் இருக்குது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவமனை நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடரும் டயரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை சுய பரிசோதனை எப்படி கண்டுபிடிக்கிறது கட்டி குடல்ல கட்டி இருந்தால் கூட தேகன் அது மாதிரி மோஷனில் ப்ளட் வரக்கு வாய்ப்பு உண்டு ஸ்கீனிங் கொலனஸ் ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாரும் இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும் வெளியே சாப்பிட்டா தான் ப்ராப்ளம் வரும்ட்டு இல்லை வீட்டில் சாப்பிட்டாலும் வரும் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சி தொடர்கிறது சுய பரிசோதனைன்னு ஒன்று உண்டு எல்லாத்துக்குமா இப்போ கொரோனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு அல்லது இரண்டாவது சொன்ன சிம்டம்ஸில் அறிகுறிகள்னு சொன்னதில் சுவை இருக்காது வாசனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுக்கு டாக்டர்கிட்ட போய் எனக்கு இருக்கான்னு கேட்க வேண்டியதில்லை சுய பரிசோதனை முறையிலே இதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஒருத்தருக்கு அதே மாதிரி இந்த டைரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அதனுடைய முதன்மை அறிகுறியாக சொல்கிறீங்க அதை சுய பரிசோதனை எப்படி கண்டுபிடிக்கிறது மீன்ஸ் அதாவது ஒரு தடவை அல்லது ஒரு நாளைக்கு இத்தனை தடவை போச்சுன்னா பரவாயில்ல ஒரு இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு நான் வெயிட் பண்ணலாம் இல்லை ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து இத்தனை தடவைக்கு மேலே போகுது எனக்கு இந்த மாதிரி போகுது யூஷுவலாக போகிறத விட மோஷன் எனக்கு வேறு ஒரு மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நானே என்னுடைய சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இப்போ டாக்டர் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு கொரோனாவுடைய அறிகுறி இருக்கிறதாக தெரியுதுன்னு முடிவுக்கு வர முடியுமா அது நீங்கள் அந்த மாதிரி சந்தேகப்படுறது ஆடுறது கஷ்டம் ஆனால் ஜென்ரலாக டைரியாங்கிறது சாதாரணமாக ஒரு வாட்டி வந்து நின்று போயிடும் ஆமாம் அது வந்து சில சமயம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கல ஃபுட் பாய்சனிங் அதில் வரலாம் செல்ஃப் யூஷுவலாக டயரியாங்கிறது ஃபுட் பாசிட்டிங்னா செல்ஃப் லிமிட்டிங் தானே இன்னும் போயிடும் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும்போது இட் இல் கண்டினியூ சிமிலர்லி ஈவன் கொரோனா இன்ஃபெக்ஷனில் இந்த மாதிரி இட் கேன் கண்டினியூ பியாண்ட் லைக் இவன் ஃபியூ டேஸ் கண்டினியூ ஆகலாம் இட் கேன் பி மோர் டைம்ஸ் இன் அ டே சி கேன் பி அ சிவியர் டயரியா அப்படி வரும்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்த போது தென் வி எக்ஸ்க்ளூட் இந்த மாதிரி ரொட்டீனாக வந்து என்ன காமன் இது இருக்கோ அதெல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கும்போது வி ஹவ் டு சஸ்பெக்ட் கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கலான்னு சொ சந்தேகப்பட்டு அதுக்கு வேணுங்கிற டெஸ்ட் பண்ண இருக்கும் அதாவது நிறையா வந்து என்னெந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் குடல் சம்மந்தமாக நான் சொல்கிறேன் எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும்ன்றத சார் கொஞ்சம் எலாப்ரேட் பண்ண அதாவது இப்போ சாதாரணமாக நீங்கள் மோஷனில் வந்து பிளட்டு வருதுன்ட்டு டாக்டர்கிட்ட சில பேர் போவாங்க போக மாட்டாங்க ஃபிரெஷ் ப்ளட் வரும் மோஷனில் போனால் சொட்டு சொட்டாக ப்ளட் போகுதுன்னு போவாங்க சில நேரத்தில் ஜெனரல் ப்ராக்டிஷனர் ஜென்ரல் டாக்டர்கிட்ட போகலாம் யூஸ்வலாக காமனாக என்ன நினைப்போம் பயல்ஸ் நினைப்போம் அதுதான் தட்ஸ் அ காமன் திங் ஸோ பட் எல்லாமே பயல்ஸுன்னு நம்ம நினைக்க முடியாது அதாவது வேறு காரணத்தினாலே இந்த மாதிரி உங்களுக்கு மோஷனில் ப்ளட் வரலாம் லைக் நம்ம சொன்னோம் கொலைட்டிஸ்ங்கிற வியாதி சொன்னோம் அந்த கொலைட்டிஸில் பிளட் வரலாம் பிளட்டோட மூக்கு சளி மாதிரி இந்த மியூக்காஸ்ன்னு சொல்லுவோம் அது வரும் வேறஸ் ஈவன் கேன்சர் இந்த கோலன் கட்டி குடலில் கட்டி இருந்தால் கூட தேக்க அது மாதிரி மோஷனில் ப்ளட் வரக்கு வாய்ப்பு உண்டு நாட் கட்டி வந்து இட் கேன் பி சிம்பிள் சிம்பிள் டியூமர் லைக் பாலிப்பாக இருக்கலாம் இல்லை புற்றுநோய் கேன்சர் அந்த மாதிரி இருந்தால் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வி ஷுட் நாட் இக்னோர் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதான் பட் வாட் ஐ வாண்ட்டு ஸ்ட்ரெஸ் கொலான் கேன்சர் இஸ் க்யூரபிள் இந்த மாதிரி அதாவது முதல்ல ஏர்லியராக கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணால் க்யூரபிள் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ப்ரிவென்டபுள் ஏன் ப்ரிவென்டபுள்னால் நான் சொன்னேன் இல்லைங்க சாதா கட்டிகள் பாலிப் அந்த பாலிப் வந்து இந்த கொலாஸ்கூப் பண்ணும்போதே நம்ம எடுத்துடலாம் ஏன்னா பாலிப் வந்து அப்படியே விட்டுட்டா அது நாளடைவில் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ தட் இஸ் வாய் கேன்சர் கேன்சர்ஸ் ப்ரிவென்டபுள் அண்ட் க்யூரபுள் இதனால அமெரிக்காவிலேயே இந்த யூரோ யூரோப் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தி அது கோலனோஸ்கோபி ஸ்க்ரீனிங் கோலனோஸ்கோபி ஐஸ் கம்பல்சரி ஸ்க்ரீனிங் கோலனோஸ்கோப்பின்னா ஐம்பது வயசுக்கு மேலே எல்லோரும் இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ண கண்டிப்பாக பண்ணணும் அது பண்ணுறதுனால நம்ம இங்கே மாசு ஹெல் செக்அப் பண்ணுறது இல்லை ஆமாம் எப்படி சேர்த்துக்கிறோமோ அந்த மாதிரி அது ரெண்டு முக்கியமான மாசஹல் செக்அப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்லுவோம் கட்டாயம் நீங்கள் ஒரு ஸ்டூல் சாப்பிடுனா நம்ம ஸ்டூல் சாம்பிள் கொடுக்குறதுன்றது அவ்வளோ பிளட் போய் கொடுத்துருவோம் ஸ்டூல் போய் என்ன கொடுக்கறதுன்றது ஒதுக்கிடுவோம் ஸோ வி இன்சிஸ்ட் பாருங்க இந்த ஸ்டூல் சொன்னால் அதில் ஸ்டூல் ஃபார் அக்கல்ட் பிளட்டுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ அதில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது நாற்பது வயசோ ஐம்பது வயசுக்கு மேலே இருக்காரு அந்த ஸ்டூல் அக்கல் பிளட் பாசிட்டிவ்னா கட்டாயம் அவங்கள ஒரு மெடிக்கல் கேஸ்ட்ரெண்டால் குடல் மருத்துவருக்கு அனுப்புவோம் ஏன்னா அங்கே கொலோனோஸ்கோபி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாலிப்பு இருக்கும் அதாவது அந்த ப்ரீ கேன்சரை ஸ்டேஜ்லேயே நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த பாலிப்பை கொலோஸ்கோப்பிக்காகவே எடுத்துடலாம் சப்போஸ் அதுவே எவால்வ் ஆகி ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ் கேன்சர் ஆகிடுச்சுன்னா அப்போது அறுவை சிகிச்சை முடிவது முறை தான் பண்ணுற மாதிரி ஆயிடும் இப்போ ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் இப்போ மெயினம் பதட்டம் என்ன கோவிட் ஒரு பக்கம் இருக்குது இது ஒரு சாதாரண சிம்டமுக்கு நம்ம போய் எண்டோஸ்கோபி பண்ணோமா கொலோனஸ்கோபி பண்ணணுமா எதுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணணும் இன்ஃபேக்ட் ஆரம்ப காலத்தில் இந்த ஃபெப்ரவரி மார்ச்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸுக்குமே கொஞ்சம் யோசி யோசித்தாங்க ஆப்ரேஷன் பண்ணாமல் தான் பண்ணலாமான்னு ஸோ நியூ அட்ஜிவெண்ட் அதை கொஞ்ச நாள் கீமோ தெரப்பி கொடுத்து அந்த டியூமரை குறைச்சிட்டு கொரோனா குறைஞ்ச பிறகு ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு பட் அது முடிகிற மாதிரி தெரியல இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நிறையா ஆங்காலஜி சென்டர்ஸ்லேருந்து வர லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னா கொரோனா காலத்துலேயும் கேன்சர் ஷுட் நாட் வெயிட் அதுக்குரிய வைத்தியம் நம்ம பண்ணி தானும் அதை நம்ம தள்ளிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிஞ்சு பார்த்துக்கலான்னு சொல்ல முடியாது டாக்டர் நம்மளுடைய ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கொரோனா பாதிக்கப்பட்டதில் ஆண்கள் இத்தனை சதவீதம் பெண்கள் இத்தனை சதவீதம் குழந்தைகள் இருப்பாளர் இப்படி பல விஷயங்கள் வருது இதில் பெண்களுக்குடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆண்களோடு பிடுகையில் கொஞ்சம் குறைவாக இருக்குது மகிழ்ச்சி அடுத்ததாக இந்த டைரியா மாதிரியான பிரச்சனைகள் ஏன்னா உடல் அமைப்பை பொறுத்து ஒரு வியாதி பாதிக்கப்படக்கூடிய தன்மைங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறுபடுது இதுதான் மருத்துவம் சொல்லுது சரி டயரியா வருது நிறையா அதன் மூலமாக கொரோனா வருது அப்படிங்கிற பாதிப்பில் அதிகமான எண்ணிக்கை ஆணுக்கா இது வந்து இப்போ ஸ்டடீஸ் நம்ம அன்லஸ் பி டூ ஃபர்தர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி பண்ணால் தான் தட் ஏன்னா எப்பவுமே இந்த ஆண்களை பொறுத்தவரை வெளியில் சாப்பிட்ற பழக்கங்கள் இந்த லைஃப் ஸ்டைலிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால முதல்ல இந்த கேள்வி உள்ள அப்பா இது கேட்டுக்கணும் நமக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு தோணும் சின்ன பயத்தில் ஒன்று இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் வெளியே சாப்பிட்டா தான் ப்ராப்ளம் வரும்னு இல்லை வீட்டில் சாப்பிட்டாலும் வரும் வீட்டில் ஏதாவது நிறைய பேர் பேஷண்ட் வருவாங்க நான் வெளியே சாப்பிட்ல சார் வீட்டில் தான் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க நான் கேள்வி கேட்பேன் வீட்டில் சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து இப்போ ஹைஜின் பர்சனல் ஹைஜின் ஹேண்ட் ஃபாலோ பண்ணுறீங்களா சமையல்காரக்கான சமையல்காரன் என்ன கைகள் வரான்னு பார்க்குறீங்களா அவன் நெக வெட்டறானு பார்க்குறீங்களா பர்சனல் ஹஜின் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹேண்ட் வாஷ் அண்ட் நகம் வரலாம் வெட்டானு பார்க்கணும் இது எதுவுமே ஆனால் அளவாக பண்ணணும் அதாவது ப்ரிகாஷன் சொல்லிவிட்டு சோப்பு போட்டு 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 அப்சஷன் சில பேருக்கு அலர்ஜியே வந்துடுறது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு போய் போட்டு சோப் சொல்யூஷன்ல வாஷ் பண்றது இது ப்ரிகாஷன் அளவோட எடுக்கணும் ஓவரா எடுத்தால் அது அப்சஷன் அதுவுமே பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட வியாதிகள் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயத்துல நுழைஞ்சு அப்படியே கிளை பரப்பி கிளை பரப்பி இவ்வளவுக்கு ஐயோ நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல இன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா அந்த விஷயத்தை குறிப்பா ஒரு ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஒரு சிம்பிள் ஹைஜீன்னா என்ன அதை எப்படி வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணும் அந்த விஷயங்களை பற்றி தான் இப்போ பேசலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகான தகவல்கள் எங்களுக்கு தேவையானது எளிமையாகவும் ஒரு விஷயத்தை நம்ம ஆக இதனை என்னால் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சதுக்கு மிக்க நன்றி டாக்டர் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி டாக்டர் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சியில் குடலியல் மற்றும் கொரோனா தொடர்பான நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் எந்த பிரச்சனைக்காக நம்ம ஆன்லைன் போன்ற விஷயங்களில் மருத்துவரை கலந்து ஆலோசிக்கலாம் எந்த பிரச்சனைக்காக கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போகணும் இப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வருகிற வாரங்களில் பேச இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் கேள்விகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் டாட் காம் தொலைபேசி எண் ஜீரோ ஒன் ஜீரோ இணைந்திருங்கள் இது அப்போலோ வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம்